ஹாய் கைஸ், எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். SSGD எக்ஸாமை நல்லபடியாக எழுதிட்டு எவ்வளோ மார்க்குக்காக எதிர்பார்ப்பீங்க, ஆன்சர் கீக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. என்ன குழப்பம் சார் அப்படின்னா, நம்ம எழுதின மார்க்குக்கு நமக்கு எழுதின மார்க்குக்கு வந்து ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்களா, எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம சேஃபாக இருக்கலாம், அப்படிலாம் நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க. ஓகேங்களா, அந்த குழப்பத்தெல்லாம் தீர்வுக்கான தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 நாளைக்கு மேலே தான் ஆகும். ஏன்னா இப்போது நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரீ எக்ஸாம், டெக்னிக்கல் ப்ராப்ளத்தில் ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த ரீ எக்ஸாம் வந்து இந்த மாதம் 30ஆம் தேதி, மார்ச் 30ஆம் தேதி வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 4-5 டேஸில் ஆல் இண்டியா ஃபுல்லாக ஆன்சர் கீ விட்டுருவாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 5 குள்ளே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, சரிம்மா. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார், எவ்வளவு மார்க் இருந்தால் ஃபிசிக்கலுக்கு முயற்சி பண்ணலாம்? நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்துகிட்டே ஃபிசிக்கலுக்கு முயற்சி பண்ணாமல் இருக்கீங்க. இப்போ முதல்ல நான் கட் ஆஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கிங்க. இரவு பகலாக உட்காந்து படித்து மார்க் எடுத்தால் மட்டும் எஸ்எஸ்சியில் வேலை கிடச்சிடாதுமா, SSGDயில் வேலை கிடச்சிடாது. நீங்கள் எப்படி வந்து எக்ஸாமுக்காக கஷ்டப்பட்டு நிறைய டெஸ்ட்டு போட்டு போட்டு பார்த்துருப்பீங்க, கண் அதாவது விடிய விடிய கண் முடித்து படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் வீணாகக்கூடாது அப்படின்னா இந்த வருகின்ற வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலில் நீங்கள் கிளியர் பண்ணணும். இப்போ நிறைய பேர் நான் திருப்பி இந்த வீடியோவில் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SSGD ஃபிசிக்கலும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். யாருக்கு அப்படின்னா ஃபிசிக்கலாகவே ஃபிட்னஸாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. ஒரு ஆர்மிக்காக ட்ரை பண்ணவனுக்கு ஈஸியாக 5 கிலோமீட்டர் வந்து 5 கிலோமீட்டர் ஓடிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு முயற்சி பண்ணவங்க லீனாக இருக்கவங்க 5 கிலோமீட்டர் ரன்னிங்கை முடிச்சுடுவாங்க. ஆனால் ஒரு 80 கிலோ வெயிட் இருக்க ஓகே ஒரு நபருக்கு 5 கிலோமீட்டர்ஸ் 24 மினிட்ஸில் முடிக்கிறது என்பது ரொம்ப கஷ்டமான செயல். சில பேர் வந்து லீனாகவே இருப்பாங்க, ஒல்லியாகவே இருப்பாங்க, ஆனால் லாங் ரன்னிங். ஓகேங்களா, ஏன்னா இந்த போர்க்களத்தில் 24 நிமிஷம் நீ தொடர்ந்து பயணிக்கணும், லாங் ரன்னிங் ஓடும்பொழுது ஓட முடியாமல் போகும். அப்போது இது மருத்துவ ரீதியாகவும் நம்ம என்ன பண்ணோம், பரிசோதனை செய்யணும். நிறைய 55 கிலோ 60 கிலோ வெயிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களால 5 கிலோமீட்டர் ரன்னிங்கே கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. 1 கிலோமீட்டர் ஓடனா தலை சுத்துற மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்திங் வாங்கும், அதனால் நிறைய ப்ராப்ளம் வரும். இதுக்கெல்லாம் என்னென்னா ஹியூமன் ஓகேங்களா, ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். இப்போ நிறைய பேர் நேச்சுரலாகவே 80 கிலோ 75 கிலோ வெயிட் அதிகமாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் ரன்னிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஓட முடியாது இருக்கும். காரணம் ஆரம்பத்துலேருந்து ஃபிசிக்கல் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அப்படி இல்லைனா வெயிட் அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தம்பி இவங்க ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் ஃபிசிக்கலை மேற்கொள்ளணும். 20 நிமிஷம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் நீங்கள் பாஸ். ஓகேங்களா, இங்கே நீங்கள் பயிற்சி பண்ணிவிட்டு இங்கே 24 மினிட்ஸில் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு புது இடத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நீங்கள் செலெக்ஷனில் போய் ஓடும்போது 24 மினிட்ஸில் முடிக்க முடியாது. அப்போ பிஃபோராக நீங்கள் என்ன பண்ணணும், 20 மினிட்ஸ் ஆர் 20-21 மினிட்ஸில் நீங்கள் முடிக்க பார்க்கணும். இப்போ எஸ் அகாடமியில் அதுக்கான பிரத்யோகமான பயிற்சி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 10 பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எதுனா 2-3 டேஸ்க்கு அப்புறமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஒரே வாரத்திலாம் 4 நிமிஷம் குறைச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ஃபிசிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எஸ் அகாடமியில். ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தயவுசே சொல்கிறேன், ஃபிசிக்கலை வந்து பார்த்திங்கன்னா அலட்சியமாக நினைக்காதீங்க. இந்த பேட்ச்சிலே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இரவு பகலாக படிச்சிட்டிங்க, கண்டினியூவாக ஒரு 2-3 மாதம் ஃபிசிக்கல் நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக நம்ம ஃபிசிக்கல் பண்ணிடலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம அடுத்த பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம ஃபிசிக்கல் பண்ணலாம் சார் அப்படின்னு யோசிக்கின்ற அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 2023 SSGD ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா SSGD எக்ஸாமில் எவ்வளவு மார்க் எடுத்தவங்கள ஃபிசிக்கல் கூப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து பார்த்திங்கன்னா SSGD ஃபிசிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா 160 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் அவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கூப்பிட்டாங்க, இதை பார்க்க போகிறோம். SSGDக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம், கட் ஆஃப் வீடியோலாம் பார்த்துருக்கோம், நீங்கள் உள்ளே போய் தேடி பாருங்கள், நிறைய வீடியோஸ் கிடைக்கும். இப்போ 2023 SSGDக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கட் ஆஃப் வந்து OBCயாக இருந்தால் 160க்கே 48.60 மார்க் தான். ஓகேங்களா, 160க்கு அப்போலாம் எவ்வளோ கொஸ்டின் அடிச்சிருக்கணும், ஒரு சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா 24-25 கொஸ்டின் அடித்தவங்கள OBCயை அவங்க கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு 48.60. சரி சார், எஸ்சிக்கு எவ்வளோ சார் கேட்டிருக்காங்கன்னா 41.26, 160. அப்போ 80 கொஸ்டினில் நம்ம எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தால் எவ்வளோ கொஸ்டின் அடிச்சிருப்பாங்கன்னா, ஒரு 22 கொஸ்டின் அடித்தவங்களுக்கு மேலே, 21 கொஸ்டினுக்கு மேலே அடித்தவங்க எல்லாருமே ஃபிசிக்கலுக்கு கூப்பிட்டாங்க. எஸ்டியாக இருந்தால் ஓகேங்களா, எஸ்டியாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா 160.39.08. ஆக இது எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு 19 இல்லை 20 கொஸ்டின் அடித்தவங்கள நம்ம என்ன பண்ணுறாங்க, ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுறாங்க ஓகேங்களா. இடபிள்யூஎஸ் ஓகேங்களா, இடபிள்யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதாவது அவங்களுக்கான கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மி, 32 கொஸ்டின், அதாவது 32 மார்க்கு. ஆக ஒரு 16-17 கொஸ்டின் அடிச்சிருந்தாவே நம்ம இடபிள்யூஎஸ் கேஸ்ட்டுக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிருச்சு ஓகேங்களா. அப்புறம் அன்ரிசர்வ், அன்ரிசர்வ் பொது பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50.60. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 25-26 கொஸ்டின் 2023 எடுத்திருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் போயிருப்பாங்க ஓகேங்களா. அப்புறம் எக்ஸரிஸ்மேன் ஓகேங்களா, இஎஸ்எம் ஓகேங்களா, எக்ஸரிஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32.51 மார்க், 160 ஓகேங்களா. அதாவது எவ்வளோ மார்க் அப்படி, எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கொஸ்டின் போட்டிருந்தாவே எக்ஸரிஸ்மேனுக்கு உள்ளே போயிருப்பாங்க ஃபிசிக்கலுக்கு. சார் ஓகே சார், இதெல்லாம் ஓல்டு கட் ஆஃப், 2023 ஃபிசிக்கல் கட் ஆஃப் சார். இந்த 2024 என்ன மார்க்கு சார் வரும், எவ்வளோ மார்க் எடுத்தால் நாங்கள் ஃபிசிக்கல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எஸ்அகாடமி எங்களுடைய கட் ஆஃப் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இதிலேருந்து 2 மார்க்ஸ் ஓகேங்களா ப்ளஸ் ஆகும், இல்லை 2 மார்க்ஸ் மைனஸ் ஆகும், ஜஸ்ட்டு அவ்வளோதான் ஓகேங்களா. ஃபிசிக்கலுக்கு மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எவ்வளோ வரும்னு கண்டிப்பாக நான் அது வீடியோ போடுறேன். நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்துருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். அது எவ்வளோ மார்க் சார் அப்படின்னா, எஸ்எஸ்ஜிடியுடைய எஸ்அகாடமியுடைய 2024 ஃபிசிக்கல் கட் ஆஃப் நான் பார்க்க போகிறோம். 160 மார்க்குக்கு நீங்கள் ஓபிசியாக கேண்டிடேட்டாக இருந்தால், 62 மார்க்குக்கு மேலே வந்தால், 160-62 31 கொஸ்டின் ஓகேங்களா, நீங்கள் 31 கொஸ்டினுக்கு மேலே போட்டிருந்தால் கண்டிப்பாக உங்களை ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க, இதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்லை ஓகேங்களா. அதுவே நம்ம எஸ்சி கெஸ்ட்டாக இருந்தால், எஸ்சி கெஸ்ட்டாக இருந்தால் 52. இப்போ நல்லா பாருங்கள், நான் 2023 2024 சம்மந்தப்படுத்தி தான் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதுவே 2023 ஓபிசிக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, 48.60. இப்போ நான் எவ்வளோ மார்க் வச்சுக்கணும்னா 62, கிட்டத்தட்ட 12 மார்க்கு டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் ஓகேங்களா. 2 மார்க்கு மைனஸ் ஆகலாம், இல்லை 2 மார்க்கு ப்ளஸ் ஆகலாம் ஓகேங்களா. நீங்கள் நிறைய பேருக்கு இந்த 60 மார்க் நான் சார் எனக்கு 65 மார்க் வருது, நான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணால் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணால் ஓவராலில் நமக்கு கிடைக்குமா ஜாப்பு அப்படின்னு நினைப்பீங்க. ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா பண்ண மாட்டாங்க, மார்க் எடுத்தவங்கலாம் சரியாக பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் பார்டர் மார்க் எடுத்தவங்க கூட ஃபிசிக்கல் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால், 31 கொஸ்டின் நீங்கள் அடிச்சிருந்தால் தயவு செய்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, இதுவே ரொம்ப லேட்டு ஓகேங்களா. எது போனாலும் திரும்பி பண்ணிடும், ஆனால் காலங்கள் போனால், போன வாரத்து இந்த வாரம் கொண்டு வர முடியுமா, போன திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை கொண்டு வர முடியுமா, போன சண்டேவை இந்த சண்டே கொண்டு வர முடியுமா, முடியாது. அதனால் காலத்தையும் நேரத்தையும் வீண் பண்ணாதீங்கம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி கெஸ்ட்டுக்கு வந்து 52 மார்க்கு, அதாவது 160. அப்போ எவ்வளோ சார் கொஸ்டின்ஸு, 26 கொஸ்டின்ஸுக்கு மேலே போட்ட எஸ்சி கேண்டடாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் ஃபிசிக்கலை மேற்கொள்ளுங்கள். கடந்த ஆண்டு 48 மார்க்கு தான், கடந்த ஆண்டு நமக்கு எவ்வளோ கட்டினாங்க, கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 41 தான், ஓவராலில் தான் 48 மார்க் எடுத்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நான் வந்து 52 கொடுத்துருக்கேன், இதிலேருந்து 2 மார்க் கம்மியாகலாம், இல்லை 2 மார்க் அதிகமாகலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலை வந்து நீங்கள் ஆரம்பிச்சுருங்க. எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 49 மார்க் கொடுத்துருக்கேம்மா, 160-49, அதாவது 149-49 மார்க் அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின்னு, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் நீங்கள் போட்டிருந்தீங்களாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணி, இதே ரொம்ப அதிகம்தான் இருந்தாலும் நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் இடபிள்யூஎஸ் ஓகேங்களா, இது ரொம்ப நான் அதிகம்தான், 40 மார்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் 80 கொஸ்டினில் 20 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் கரெக்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் ஓகேங்களா, அன்ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் கொடுத்துருக்கேன். 80-35 கொஸ்டினுக்கு மேலே அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஃபிசிக்கல் கொடுவாங்க, இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை.
டூ மார்க் வந்து ப்ளஸ் ஆகலாம், டூ மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகலாம். எக்ஸர்விஸ்மேன் ஓகேங்களா, 21 கொஸ்டின் நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸர்விஸ்மேன் 80க்கு 21 கொஸ்டின் ஓகே, 41 மார்க்கு மேலே வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கலாக மேற்கொள்ளுங்கள் ஓகேங்களா. இது கண்டிப்பாக நீங்கள் இன்னும் பாருங்கள் ரிசல்ட் வந்து ஃபிசிக்கல் கட் ஆஃப் வர சொல்லோ இந்த கட் ஆஃபில் அதை இதை ஒட்டியே தான் இருக்கும், ரொம்ப வித்தியாசம்லாம் போகாது ஓகேங்களா. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து இந்த மார்க்குக்கு மேலே இருக்க அத்தனை பேருமே ஃபிசிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு என்னென்னா எனக்கு இந்த மார்க் வருது சார், ஆனால் ஓவராலில் எனக்கு இந்த ஜாப் கிடைக்குமா அப்படின்னு, அதாவது முயற்சி பண்ணது நம்முடைய வேலை ஓகேங்களா. அதாவது அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா கூலி கண்டிப்பாக கடவுள் கொடுப்பான், இதில் எந்த ஒரு மாட்டு கருத்துமே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன் ஓகேங்களா, அதாவது நான் சொன்ன மார்க்கை விட ஓவராலில் உங்களுக்கு வரணுன்னா ஒரு 3-4 மார்க்ஸ் இருந்தாவே இந்த வாட்டி கண்டிப்பாக ஓவராலில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஏ போன செலெக்ஷனுக்கும் இந்த செலெக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேஸ்ட்டுக்குமே ஒரு 10-12 மார்க் வந்து கொடுத்துருக்கேன். காரணம் போன வாட்டி கொஞ்சம் வேகன்சி அதிகம், இந்த வாட்டி வேகன்சி கம்மி ஓகேங்களா. அதனால தான் ஒரு 10-12 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அதனால் நான் சொல்கிற மார்க்கை விட நிறைய பேர் நல்ல மார்க்லாம் போட்டிருக்காங்க. அதாவது 80 கொஸ்டினில் 60 கொஸ்டின் போட்டிருக்காங்க, 50 கொஸ்டின், 40 கொஸ்டின் நல்ல மார்க்கு, 80க்கு 40 கொஸ்டின் போட்டது நல்ல மார்க்லாம் போட்டிருக்காங்க ஓகேங்களா. நீங்கள்லாம் காலத்தை வீண் பண்ணாதீங்க ஓகேங்களா. இப்போ நம்ம எஸ் அகாடமியில் 3 வேளை பிரத்யோகமான பயிற்சி போயிட்டுருக்கு. நீங்கள் ஃபிசிக்கல் வந்து பாஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் கட்டுற பேமெண்ட்டு மிக குறைந்த அளவு கட்டணம் தான், அதுவே திருப்பி உங்கள் கூட கொடுத்துருவோம் ஓகேங்களா. கடுமையான பயிற்சி, கடற்கரையில் பயிற்சி ஓகேங்களா. அதனால் எஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடற்கரை பயிற்சி, விளையாட்டு மைதான பயிற்சி என பல்வேறு பயிற்சிகள் வந்து நாங்கள் வழங்கி வரோம். அதனால் வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க ஓகேங்களா. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். எஸ் அகாடமியில் ஃபிசிக்கல் போயிட்டுருக்குமா ஓகேங்களா. இப்போ அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நம்ம அகாடமித்திலேருந்து எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட வந்தே 20 ஆகுது. எக்ஸாம் எழுதின உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமிக்கு நிறைய பேர் சவுத் சைட்லேருந்து வந்து சேர்ந்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் இந்த வீடியோ அமையும். அப்படி இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க ஓகேங்களா. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க ஓகேங்களா. அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். எக்ஸாம் எழுதி காத்திருக்க அத்தனை பேருமே காத்திருக்காதீங்க, எழுந்து முயற்சி பண்ணுங்கள், ஃபிசிக்கல் பண்ணுங்கள். கண்டிப்பாக எதுவுமே அலட்சியப்படுத்தாதீங்க. நான் தானே 5 கிலோமீட்டர் தானே ஓடிடுவேன், தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த SSGD 2024 ஒரு போஸ்டிங் வாங்க. உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ ஸோ மச்.